அஜித் குமார் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான செம மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னரான வலிமை படத்தை ஜி ஃபைவ் ஆப்ல ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். VGP Marine Kingdom, Chennai. என்ன அக்காக்கான்னு சொல்லிட்டு இப்ப என்ன லவ் பண்றேன்னு எப்படி நீ சொல்ற? ஆமாக்கா, அவங்கள நான் லவ் பண்றேன். நீ உங்கள்கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன், நீங்க அங்க போய் சொல்லிட்டு எதனா பிரச்சனை ஆயிடுமான்னு சொல்லிட்டுதான் நான் உங்கள்கிட்ட நான் அக்காக்கா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பில இருந்து என்ன வாடி போடின்னு கூப்பிட ஆரம்பிச்சான். கோயிலுக்கு போனா கூட்டிக்கின்னு போவேன், அப்புறம் அவனும் என் கூட எங்கன்னா போனா என்னையும் பைக்ல கூட்டிக்கின்னு வருவான். ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம். 3 மாசம்தான் நான் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நான் வாழ்ந்தேன். மிச்ச நாட்கள்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையிலே யாருக்கும் வராத கஷ்டம், யாருக்கும் வராத ஒரு இவ்வளோ தூரம் நம்ம பாசம் வச்சு அவன்தான் உலகம் அவன்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள இப்போ பேசுனா பேசு பேசலட்டுனா போன்னு சொல்லிட்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு, இந்த ஃபேனில் கையை விட்டுட்டேன். நல்லா இருக்குதா இல்லைன்னு உங்ககிட்ட நான் கேட்டேன்ல, அப்போ அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ வந்து இன்னும் இது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கேட்குறிய, அப்போ என்ன நீ பைத்தியம் ஆட அப்படின்னு சொல்லிருக்கல, இன்னும் கூட கூட என்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காஞ்சி போன நண்டு ஒன்று இருந்துச்சு. ஆனால் நான் அந்த நண்டை தூக்கி வேகனாக அச்சேன். அச்ச உடனே எனக்கு அப்படியே அந்த மூஞ்செல்லாம் குத்திக்கிட்டு ரத்தமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எனக்கு என் மனசே அப்படியே உடஞ்சிச்சு. சின்ன சின்ன விஷயத்தில் என்னை கஷ்டப்படுத்தி ஏன்டா என்னை அழுவ வைக்க நீ பார்க்குற, அப்போ என்னை கஷ்டப்படுத்தி உனக்கு என்னடா வரப்போகுது வாழ்க்கையில்ன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, இல்லை நான் சும்மா ஒரு டைம் பாஸ், எதுக்கு எடுத்தாலும் டைம் பாஸ்ன்னு இப்போ அந்த டைம் பாஸில் இப்போ நான் எதனா எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, செத்தா சாவு எனக்கு என்ன, நீ இல்லைனா இன்னும் ஒன்று. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இனிமேல் யாருமே இந்த மாதிரி யாரையும் நம்பி ஏமாறாதீங்க, யாரை தேடி போகாதீங்க. ஆண்கள் என்றாலே எல்லாமே பொய் தான். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த காலத்தோட அவனால் கஷ்டப்பட்டது தான் அதிகம். வணக்கம், என்னுடைய பேர் சார்லதா. நான் திருநங்கையாகி 7 வருஷம் ஆகுது. 1 வருஷம் முடிஞ்சு எனக்கு சர்ஜரிங் பண்ணாங்க. சர்ஜரிங் பண்ணி கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்தேன். கொஞ்ச நாள், ரொம்ப நாள் என்னுடைய மக்கள் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன். அப்போது வீட்டில் எல்லாருக்கும் வர ஒரு கஷ்டம்தான் எனக்கும் வந்துச்சு. யாரானாலுமே திருநங்கைக்கு ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் நானும் கஷ்டப்பட்ட 1 வருஷம் அம்மாவை பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு தம்பி எல்லா உறவுகளும் பிரிஞ்சு தனிமையில் நான் வாழ்ந்தேன். அப்போ என்னுடைய திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் எனக்கு ஆதரவாக எல்லாமே பண்ணாங்க. எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆனான். ஃப்ரெண்டுன்றதோட அப்போது டிக்டாக் வந்துச்சு இல்லை, அந்த டிக்டாக்ல வந்து எனக்கு என்னுடைய ஃபோட்டோஸ் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணான். நானும் யாருன்னு தெரியல, அப்போது நானும் லைக் பண்ணேன். எனக்கு தனி லைனில் வந்து தனி மெசேஜில் வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணான். ஹாய்னு மெசேஜ் பண்ணக்குள்ளே அப்போ என்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட அவன் சிஸ்டர் தான் பேசிகிட்டு இருந்தான், அக்கா அப்படின்னு தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தான். இப்போ நான் எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து அவன் என்கிட்ட கேட்டான், அக்கா உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். என்னடா இவ்வளோ நாள் அக்கா அக்கா நீ என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தா இப்போ என்னை லவ் பண்ணுறேன்னு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்கக்குள்ள, இல்லை உங்களை 1 வருஷமாகவே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் இங்கே வரக்குள்ள எந்த ட்ரெஸ் போட்டு வருவீங்க, எந்த ஸ்கூட்டியில் வருவீங்க, யாரை கூட்டிக்கின்னு வருவீங்க எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கே தெரியாத உங்களை நான் ஃபோட்டோ எடுத்துருக்குறேன், நானும் அந்த நெடுங்குன்றிருந்தான் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி கேட்கக்குள்ள, ஆமாக்கா அவங்கள நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, என்ன அக்கா அக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ என்னை லவ் பண்ணுறேன்னு எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லக்குள்ள, இல்லை நான் உங்களை வந்து நீ உங்கள்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் அங்கே போய் சொல்லிவிட்டு எதனா பிரச்சனை ஆகிடுமான்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட நான் அக்கா அக்கா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து என்னை வாடி போடின்னு கூப்பிட ஆரம்பித்தான். திருநங்கைக்கிட்ட வந்து அன்பு பாசம் எல்லா உறவும் எல்லா ஒரு இதுவும் கிடைக்கும்,
ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து அது கிடைக்காது. நீ நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ, என் கையில் உனக்கு எல்லாமே நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, இல்லை நான் வாழ்ந்தால் உங்களோட தான் நான் வாழ்வேன் போவேன் அப்படின்னா, இல்லைடா எனக்கு நம்பிக்கை இல்லைடா நம்பிக்கை இல்லைடா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி, எனக்கு எதுவும் தெரியாதுடா நீ எதனா செய், நான் உன்னை நம்புகிற மாதிரி நீ எனக்கு எதனா செய் அப்படின்னு சொல்லக்குள்ள தான் அவன் போயிட்டு டேட்டை போட்டு வந்தான். என்னுடைய இன்ச்சிலும் அவனை டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் அவன் டேட்டை போட்டிருந்தான். டேட்டை போட்டு எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அவன் அனுப்பியிருந்தான். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் அவனும் பேச, நானும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தேன். அப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்குள்ளே அவன் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தான். நானும் அந்த ஆறுதலை வந்து உண்மையான ஒரு பாசம் நினச்சிட்டு உள் மனசு உள்ளார வரைக்கும் போயிட்டு நானும் ரொம்ப அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவனும் என்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன், நானும் லவ் பண்ண வச்சேன். லவ் பண்ண ஒரு மூணு மாதம் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தான், பழகிட்டு இருந்தான். அது வந்து என்கிட்ட எதுக்கோசரம் பேசுனான், நான் அப்போவே நான் கேட்டேன், என்ன தப்பாக எதனா பேசுறியா, தப்பாக எதனா இது இப்போ என் மேலே ஆசைப்படுறியாடா நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வேணும், அதனால் என்னானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நானும் சரி இதெல்லாம் சொல்கிறானே போகிறேன்ட்டு நானும் ரொம்ப அவனை மனசில், அவன்தான் உலகம் அவன்தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே நிறைய பேரை நான் அவனால் அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தான், நான் கேட்டதை செஞ்சான். 1.5 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணோம். அந்த 1.5 வருஷத்தில் வந்து வாழ்ந்தது வந்து அந்த 3 மாதம்தான் நான் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நான் வாழ்ந்தேன். மற்ற அந்த மிச்ச நாட்கள்லாம் வந்து எனக்கு நான் வாழ்க்கையிலே யாருக்கும் வராத கஷ்டம், யாருக்கும் வராத ஒரு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இனிமேல் யாருமே இந்த மாதிரி யாரையும் நம்பி ஏமாறாதீங்க, யாரை தேடி போகாதீங்க. ஆண்கள் என்றாலே எல்லாமே போய் தான். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த காலத்தோட கஷ்டப்பட்டு தான், அவனால் கஷ்டப்பட்டது தான் அதிகம். நான் உண்மையாக லவ் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவோட மேலாக நினச்சேன். கும்பர கடவுள் கூட கடவுளாக நினச்சேன். நான் கும்பர கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பையன் நமக்கு கிடச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அவன் வந்து செக்ஸுக்காகவும் வேறு ஒரு டைம் பாஸுக்காகவும் தான் லவ் பண்ணான்னு எனக்கு அப்போ தெரியல. நானும் உண்மையாக லவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சந்தேகங்கள், சண்டை, தேவையில்லாத பேசுறது, ரொம்ப சீப்பாக தகாத வார்த்தைகளை பேசுறது, ஒரு மனுஷனாக கூட என்னை மதிக்கலை. அதுக்கப்புறம் நானுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சண்டைங்க வரும், வீட்டுக்கு வர வச்சு நானும் பேசுவேன். அவனுடைய கேரக்டர் எல்லாமே தப்பாக இருந்தது எனக்கு தெரியல. நான் அப்போவே சொன்னேன், ஏண்டா நான் உன்னை லவ் பண்ணக்குள்ளே நான் சொன்னேன், என்னோடய கேரக்டருக்கு உன்னோட கேரக்டருக்கு செட் ஆகாதுடா, நீ வேணாண்டா நான் சொல்லக்கூட, நீ தானே என்னை தேடி தேடி வந்தேன். 3 மணிக்கெல்லாம் கால் பண்ணலன்னா அந்த மெசேஜில் வந்து கால்மி ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி, இல்லைனா நீ இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சூடு வச்சும் கையெடுத்து கொண்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான். 3 மணிக்கெல்லாம் வீட்டாண்டா வருவான், எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லை நீ இல்லைனா நான் செத்துருவேன், நான் எங்கன்னா போயிடுவேன், இல்லைனா ஸ்பீடாக வண்டி ஓட்டிக்கினே போயிட்டு எதனா ஒரு வண்டியில் போய் மோதி நான் செத்துருவேன், நீ எனக்கு நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்லாம் சொல்லி லவ் பண்ணியாடா. இப்போ ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ண, காலையிலே எந்திரிச்சாலே ஃபஸ்ட்டு அவன் தான் கால் பண்ணுவான், கால் பண்ணிவிட்டு சாப்பிட்டியா என்னன்னு கேட்பான். ஆனால் இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஃபோன் பேசியிருக்கிறோம், பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம். காலையில் ஃபோன் பண்ணால் நைட்டு வரைக்கும் ஃபோன் பேசிக்கினே தான் இருப்போம். சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கிறேன் போகிறேன், நீ என்னை கைவிட்டுறாத, நான் வந்து உனக்கு ஒன்று ஒரு நல்ல ஃப்ரெண்டாகிறேன், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாரு, நான் உனக்கு ஒரு நல்ல காதலியாகிறேன், நீ எனக்கு ஒரு நல்ல காதலனாக இருன்ட்டு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங், நான் வந்து ஒரு பெண்ணாக மாறினதே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங்கு, என்னுடைய நடவடிக்கை தான் என்னுடைய நான் ஒரு பெண்ணாக மாறினேன். என்னுடைய ட்ரெஸ்ஸிங், நான் ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை தேடி நான் வந்தேன்.
அப்போ இந்த வாழ்க்கையை தேடி வரக்குள்ள இன்னொருத்தவங்க வந்து அதில் வந்து புதுசாக என்னை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நான் இவ்வளோ 5-6 வருஷமாக நான் இப்படி தான் இருந்துட்டேன், உடனே என்னை மாற்றிக்க சொன்னேன், என்னால் மாற்றிக்க முடியாது, நான் நீ மாறும்னு நினைக்கிறியா, நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னை நான் மாற்றிக்கிறேன், உடனே என்னை மாற்ற முடியாது அப்படின்னு நான் சொல்லக்குள்ள, அப்போ நீ இந்த மாதிரி தான் இருப்பியா, அப்போ மற்றவங்க வந்து உன்னை ரசிக்கணுமா, திருநங்கையினாலே பாலியல் தொழில் தான் நீங்கள் பண்ணுவீங்க, அப்போ நீயும் வந்து இந்த தொழிலுக்கு தான் நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டான். இல்லைடா, என்னுடைய மகள் என்னுடைய மருமகள் எல்லாமே அந்த வெளியில் போகிறாங்க, அவங்களுக்கு நைட்டில் எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நான் போவேன், ஏன்னா என் வீட்டில் இருக்கிறாங்க, என்ன நம்பி வந்துக்கிறாங்கன்னா நான் தானே பார்க்கணும் அவங்கள, இப்போ எதனா ஒரு பிரச்சனையானா நான் போவேன், அப்போ நீ நைட்லாம் ஆன்லைனில் இருக்கிற, நைட்லாம் இது எப்போ பாரு ஆன்லைன்லேயே இருக்கிற, இன்னும் யாருக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கிறேன், எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வை, எனக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். அதுக்கப்புறம் நானே எல்லாமே அனுப்புவேன், நீ யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த, மெசேஜை டெலீட் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் என்னுடைய செல்லை வாங்கி ஒரு நாள் செக் பண்ணேன், செல்லை வாங்கி செக் பண்ணக்குள்ள மாடர்ன் ட்ரெஸ் ஒன்று போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அப்போ நீ இந்த மாதிரிலாம் நீ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறியே, நீ என்ன பாலியல் தொழிலுக்கு போறியா, என்கிட்ட நீ கலெக்ஷன் போகிறந்தானே நீ சொன்னேன், அப்போ நீ பாலியல் தொழிலுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். ஏன்டா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா அதை பாலியல் தொழிலுக்கு தான் போகிறேன்னு அர்த்தமா, அப்படி பாலியல் தொழிலுக்கு போனால் மட்டும் என்னடா தப்பு, திருநங்கைக்கு இப்போ போனாலே ஒரு கடைக்கு போனாலே அவங்க மேலையும் கீழே தான் பார்க்குறாங்க, யாரும் ஒரு வேலை கேட்டு போனாலும் அவங்கள வந்து தப்பான தொழிலுக்கு தான் கூப்பிட்றாங்க, யாரோட இப்போ வேலை தராங்க, நீ எதனா ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடு, நான் அந்த கம்பெனியில் நான் போய் வேலை செய்கிறேன், அந்த கம்பெனி மூலியமாகவே நீ எனக்கு என்ன ஒரு இந்த சமுதாயத்தில் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீயே பாருடா, அதுக்கெல்லாம் என்னுடைய தொழில் என்னுடைய பிரச்சனை அதெல்லாம் நீ ஏன்டா தலையிட, நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன்ல, உன்னை விட்டுட்டு வேறு யாருக்கிட்டனா ஆன்லைனில் நான் பேசிகிட்டு இருக்கிறேண்ணா, இல்லை என்னை மொபைல் வாங்கி செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லக்குள்ளே என்னை மொபைல் வாங்கி செக் பண்ணக்குள்ள அவனுக்கு எதுவும் இல்லை, அந்த ட்ரெஸ் போட்டுருந்த மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் சந்தேகப்பட ஆரம்பித்தான், ஏன் என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற, என்னடா ஆச்சு உனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கல, இல்லை நீ இப்போ வர வர நீ இழைச்சிக்கிட்டே குண்டாக இருந்த, இழைச்சிக்கிட்டே போகிற, அப்போ இனிமேல் இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் உன்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை தேடி நான் போயிடுவேன், எனக்கு குண்டாக கோழு கோழுன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நீ என்னோடய உடம்பு காசுப்பட்டு தான் என்னை தேடி நீ வந்தியாடா சொல்லு, அப்போ என்ன உடம்பு தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்ல, அப்போ ஆமாம் உடம்பு தான் முக்கியம், அதுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்கிறேன், நீ ஒல்லியாக இருந்தால் உன்னை தேடி நான் வரமாட்டேன், நீ குண்டாக இருந்தால் தான் உன்னை தேடி நான் வருவேன் எனக்குள்ள, அவனுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான் பெரிய சண்டையே. அப்போ வரக்குள்ள இதே மாதிரி தான் நீ வந்து என்னை சந்தேகப்பட்டுனேக்கிற, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற, என்னை ஒரு மாதிரியாகவே பேசுகிற, ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கக்குள்ளே எப்படா நான் சந்தேகப்படுறவங்க கூட எப்படிடா நான் வாழ முடியும் சொல்லு, சந்தேகப்படுறவங்க கூட எப்படி நான் வாழ முடியும் சொல்லுடா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லக்குள்ள, ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன், பேசுனா பேசு பேசல்ட்டா நீ உன்னுடைய விருப்பம், என் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு போனக்குள்ளே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, இவ்வளோ தூரம் நம்ம பாசம் வச்சு அவன்தான் உலகம் அவன்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள இப்போ பேசுனா பேசு பேசல்ட்டுனா போன்னு சொல்லிட்டு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேனில் கையை ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு, இந்த ஃபேனில் கையை விட்டுட்டேன், அப்புறம் ஃபேன் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கண்ணாடி உடச்சேன், அதுக்கப்புறம் லைட்டாக கீறிக்கிட்டு ரத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க, நீ சொல்கிற பேச்சு நான் கேட்குறேன், இனிமேல் நான் எந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். நீ விளையாட்டுக்குன்னு சொல்கிற, ஆனால் அது என் மனசில் எவ்வளோ ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அதுக்கப்புறம் நான் சரி நம்மகிட்ட தான் பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நானாமா எனக்கு பரவாயில்லம்மா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நான் கோயம்பேட்டுக்கு வந்தேன் அப்புறம் அவனும் வந்தான், இனிமேல் நீயும் ஒழுங்காக இரு நானும் ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க படப்பையில் வந்து கன்னிமா கோயில் இருக்குது, அந்த கன்னிமா கோயில்கிட்ட வந்து நான் சொன்னேன். அவனே ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணக்குள்ளே நான் அவன் குலதெய்வத்தில் வேண்டிக்கிட்டான், இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பொண்ணு சாரு அவங்க கோயம்பேட்டில் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு எனக்கு கிடச்சிச்சின்னா நான் அந்த பொண்ணு கையிலே வந்து உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டான். ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போயிருந்தான், அந்த சாமி மேலே அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை, அதனால் அந்த கோயிலுக்கு போனோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணக்குள்ளே நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சரி அந்த சாமி மேலே தானே அவன் நம்பிக்கையாக இருக்கிறான், சரி அந்த கோயிலுக்கே கூட்டிக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் நீ இனிமேல் என்கிட்ட ஒழுங்காக இருக்கிற மாதிரினா நீ அந்த கோயிலை வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு,
இனிமேல் நான் சாரு சந்தேகப்பட மாட்டேன், தப்பாக எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமணி கூடன்னு சொன்னோடனே அப்புறம் அவன் பைக் எடுத்துகிட்டு கோயம்பேட்டுக்கு வந்தான். நானும் போய் அந்த கோயிலில் அவனும் சத்தியமணி கொடுத்தான், தேவையில்லாத சாருவை நானும் பேச மாட்டேன், என்னையும் தேவையில்லாத நீயும் சந்தேகப்படாதன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சத்தியமணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தோம். வாக்கா போகலாம் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் என்னுடைய ஃப்ரெண்டை. என்னோடய தினேஷ் வந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டான் வாக்கான்ட்டு. அவங்களுடைய ஆளும் நானும் எல்லாம் போய் பீச்சில் டைம் பாஸ் பண்ண போனோம். அந்த பீச்சு கடல்கரை காற்றுல வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து ஒரு விலகிடுச்சு. விலகினோடனே அவன் என்ன பண்ணால், இது என்ன ட்ரெஸ்ஸு, இது இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை கேட்டான். ஏண்டா ட்ரெஸ்ஸு வந்து உங்ககிட்ட அந்த ட்ரெஸ்ஸு நல்லாக்குதா இல்லைன்னு உங்ககிட்ட நான் கேட்டேன்ல, அப்போ அந்த ட்ரெஸ்ஸு நல்லாக்குதுன்னு தானே சொன்னேன், இப்போ வந்து என்ன இது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கேட்குறியே, அப்போ என்ன நீ பைத்தியம் ஆட அப்படின்னு சொல்கிறதுல இன்னும் கூட கூட என்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காஞ்சி போன நண்டு ஒன்று இருந்துச்சு. ஆனால் நான் அந்த நண்டை தூக்கி வேகனா அச்சேன். அச்சோடனே எனக்கு அப்படியே அந்த மூஞ்செல்லாம் குத்திக்கிட்டு ரத்தமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் அவன் என்னை அடிக்கக்குள்ள எப்போ நான் எதனா ஒரு தூங்கி எழுந்திரிச்சா இல்லை பைக்கில் போகக்குள்ள, பைக்கில் ஒரு டைம் நான் நடந்து போ பைக்கில் போகக்குள்ள எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனவொடனே அவ்வளோ துடிச்சு போயிட்டு ரெண்டு நாள் என் கூட தான் இருந்தான் அவன். அப்படி இருக்க வேண்டியவன் வந்து நண்டு தூக்கி அவனையும் அடிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணினேன், அப்படியே எனக்கு என் மனசே அப்படியே உடஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்புறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரு அடியும் வந்துச்சு. முதல் முறையாக நான் ஒரு ஏமாற்றத்தையும் அடைஞ்சேன் அந்த இடத்த. அந்த நண்டு தூக்கி அச்சு உடனே ஃபுல்லாக ரத்தம் விடு. காலையில் எழுந்திரிச்சா என் பொண்ணுக்கு ஒருத்துக்கு ஃபங்க்ஷனு, அது எப்படி நான் போகிறது, எல்லாருமே கேட்பாங்க இல்லையா என்ன மூஞ்சி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவனை அங்கேயே விட்டுட்டு நான் நடந்து வந்துட்டேன். நடந்து வந்து நான் தெரியாத செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னடா நண்டு தூக்கி அடிக்கிறது இல்லாமடா தெரியாத செஞ்சுது, நான் கீழே விழுந்தாப்பே அவ்வளோ அழுத அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நீயே ஒரு பொருள் தூக்கி நான் அடித்து என்னை சேதாரம் பண்ணுறியே. அப்போவே அவன் அவாய்ட் பண்ணிவிட்டு அவனுடைய நம்பரெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு நான் வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் சண்டை காதலன்றதில் வந்து சண்டை எல்லாமே இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட அப்புறம் நம்பர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன். அது வந்து பிளாக் லிஸ்ட்லேருந்து நம்பர் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அவனும் என்கிட்ட பேச ஆரம்பித்தான், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நான் உன்னை நம்பி தான் நான் வந்தேன், நான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன்ல நீ கேட்கல, இப்போ மட்டும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ இது கோவப்பட்டுனுக்குற போயிட்டுருக்குற, அவனா வேணாம் வேணான்னு சொல்கிறேன், அப்புறம் நான் என்னடா பண்ணுறது போகிறதுன்னு அவங்ககிட்ட நான் சொல்லக்கொள்ள தான் இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன், இனிமேல் நான் வந்து உன்னை சந்தேகப்பட மாட்டேன், இனிமேல் இது தாண்டா சொல்லி கோயிலையும் வாங்கி போய் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இந்த மாதிரியே இருந்தால் எப்படி, அங்கே எங்கள் ஆயாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, அவங்களையும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. அப்போ வந்து நான் ஒன்றால் எங்கள் உறவுகள் எல்லாமே எங்கள் என்னுடைய திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தவங்களே ஒன்றால் நான் எவ்வளோ பேரை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்டா, அவங்களையும் என்கிட்ட பேசுறதில்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணேன். ஆமாம், எனக்கோசம் தான் நீ இதெல்லாம் செஞ்சேன், சரி இனிமேல் நான் அவங்ககிட்ட நான் ஒழுங்காக பேசுகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போச்சு. அப்போவும் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏய் உனக்கு என்ன வேலையே இல்லையா, சும்மா என்னத்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஃபோனை முதல்ல வை அப்படின்றான். ஏன்டா நான் எப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காத்துக்கினுக்கிறவன் இப்போ வந்து நீ ஃபோன் பண்ணால் ஏன்டா அவாய்ட் பண்ணுற அப்படின்னா, அதெல்லாம் அப்போது இப்போலாம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்லவன் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரல, அந்த டைலாக் வந்து ஸ்டேட்டஸில் வச்சான். அப்போ ஏன்டா சின்ன சின்ன விஷயத்தில் என்னை கஷ்டப்படுத்தி ஏன்டா என்னை அழுவ வைக்க நீ பார்க்குற, அப்போ என்னை கஷ்டப்படுத்தி உனக்கு என்னடா வரப்போகுது வாழ்க்கையில்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, இல்லை நான் சும்மா ஒரு டைம் பாஸ், எதுக்கெடுத்தாலும் டைம் பாஸ்னே இப்போ அந்த டைம் பாஸில் இப்போ நான் எதனா எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, செத்தா சாவு எனக்கு என்ன, நீ இல்லைனா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். இவன் என்னவோ நம்ம என்னவோ இவனை வந்து இவங்ககிட்ட பணம் காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்ட மாதிரியும் போயிட்ட மாதிரியும் இவன் தேவையில்லைன்றானே. அப்போ இவனை நம்பியா நம்ம இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை தேடி நம்ம வந்தோம், நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு தானே வரோம், இவன் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட பேசுறதில்ல. அதுக்கப்புறம் அவனையும் என்கிட்ட பேசுறதில்ல. அதுக்கப்புறம் 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆனோடனே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி 2 வீடியோ போட்டேன். நான் கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆடுற வீடியோவை நான் போட்டேன். போட்டவுடனே அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சாரு வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனே எனக்கு கால் பண்ணான், புது நம்பர்லேருந்து கால் பண்ணி நீ என் நம்பரை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. யார் பேசுதுன்னு, நான் இதுமாரி தினேஷ் பேசுகிறேன்,
அப்படின்னா என்னப்பா இவ்வளோ நாளாக இல்லாத இப்போ எனக்கு நீ கால் பண்ணுறியே, என்ன விஷயம் சொல், இந்த நம்பர்லேயே சொல்லு, நான் அந்த நம்பருக்கெலாம் நான் கால் பண்ணாத நீ சொல் அப்படின்னுக்குள்ள, இல்லை நான் வந்து நீ திருந்தவன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன்னுடைய நம்பரை நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன், நீ முதல்ல அந்த இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணு, அந்த ஐடி ஊட்டி வெளியில் வா, இனிமேல் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடக்கூடாது, நான் பார்க்குற வந்து இதை யாரும் பார்க்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ 3 மாதமாக இல்லாதாக்கா, இந்த 3 மாதத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இந்த 3 மாதத்தில் எவ்வளோ நான் வலி வேதனைகளை தாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லக்குள்ள, இல்லை நானும் உன்னை பற்றி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், நீ உன் ஸ்டேட்டஸெல்லாம் வந்து நான் பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க செல்லில் நான் பார்ப்பேன், உன்னை பற்றி நான் எல்லாமே, நீ அங்கே தான் இருக்கிற ஆனால் நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்குதோ எல்லாமே எனக்கு தெரியும், போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறியாடா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, நீ அந்த இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணு அப்படின்னு, நானும் அந்த இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே மறுபடியும் அவன் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிட்டு வந்தோடனே மறுபடியும் அவன் என்கிட்ட என் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டான், இன்னத்துக்கு பிளாக் லிஸ்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு இதே ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்போ கேஷுவலாக விட்டுட்டேன். அவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஆண்டியை கூட்டினு போயிட்டு பேசுகிற மாதிரி, கிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் அவன் போட்டிருந்தான். அதை நான் என்ன பண்ணிருந்தேன், நானும் அதை எடுத்து அப்போ நீ இந்த மாதிரி தானான்னு சொல்லிட்டு நான் ஒரு கீழே எழுதி எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டு எக்ஸட்ரா அப்படின்னு போட்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டு கீழே வச்சுருந்தேன். கீழே வச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு அந்த ஸ்டேட்டஸ்லேயே இதுவாகிடுச்சு, இவங்க கூட இனிமேல் இன்னத்துக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் கால் பண்ணேன். நான் கால் பண்ண உடனே, ஏ ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுடா, யார்டா அந்த பொண்ணுன்றதுக்குள்ளே மறுபடியும் என் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டான், வாட்ஸ்அப் நம்பரையும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டான். அதுக்கப்புறம் அவனை ஃபோன் பண்ணுறேன்னு எடுக்கவே இல்லை. இப்போ நீ தான் உலகம், நீ தான் வாழ்க்கை, நீ தான் எல்லாமே நினச்சிட்டு நான் இவ்வளோ நாளாக நான் இருந்தேனே, ஆனால் வந்து இப்போ நீ இன்னொரு பொண்ணை தேடி போறியன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் கதவை சாத்திக்கின்னு பூச்சி மருந்து இருந்துச்சு, அந்த பூச்சி மருந்தை எடுத்து தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு நான் அவனுக்கு அந்த வீடியோ அனுப்பி வச்சுருந்தேன். ஆனால் என்னோடய நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருந்துக்கிறான், எனக்கு தெரியல. அந்த வீடியோவும் அவனுக்கு போயிடுச்சு, டிக் பண்ணிச்சு, டபுள் டிக் காட்டி ப்ளூ டிக் காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க அந்த டைமில் வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க முன்னாடியே நான் மருந்து குடிச்சிட்டேன். ஒரு நாள் 2 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம வந்து லவ் பண்ணுறது தப்பா, இல்லை யாரை லவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு நினச்சிட்டு நானே மனசில் நினச்சிக்கினு, நம்ம என்ன தான் ஒரு கெட்ட பொண்ணாகவே இருந்தாலும், நம்ம ஒரு எதுவாக இருந்தாலுமே அவன் உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் நம்ம மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்லக்குள்ள நம்மளை பார்க்குறதுக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும், அவன் ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, திருநங்கைகளுக்கும் மனசு இருக்குது, திருநங்கையும் ஒரு வந்து ஒரு பெண் தான், அவங்களுக்கும் எல்லா உணர்வுகளுமே இருக்கும். அவங்களும் பெண்ணாக உலகத்தில் வாழ்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ வேதனைங்க வலிங்களை தாங்கியிருக்காங்க, திருநங்கையாக இருக்கிற எனக்கு தெரியும். தயவு செஞ்சு திருநங்கைங்களை யாரும் ஏமாத்தாதீங்க, அவங்கள பத்திரமா பார்த்துங்க, அப்படி முடியலன்னா அவங்கள விட்டுருங்க. திருநங்கையை சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க, காதல் ஏமாறுறதால் எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க. இனிமேவும் நான் ஏமாந்தது நானாவோ ஃபஸ்ட்டாக இருக்கணும், நானாவோ லாஸ்ட்டாக இருக்கணும். தயவு செஞ்சு திருநங்கை யாரையும் ஏமாத்தாதீங்க. ஹாய், ஐம் கௌரி. அவல் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அஜித்குமார் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான செம மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னரான வலிமை படத்தை ஜி5 ஆப்ல ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். VGP Marine Kingdom, Chennai.